வணக்கம் விகடன் நேயர்களே, வெல்கம் டு த டிகோட் ஷோ. நான் உங்கள் வெங்கடேஷ். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழ்நாடு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் இடையில் ஒரு கடுமையான வாக்குவாதம் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு கேட்டால் மாறி மாறி ரெண்டு பேரும் குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. இந்த பிரச்சனைலாம் எப்படி எழுந்துச்சு, இது எப்பயுமே இவங்க ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுட்டு தானே இருப்பாங்க அப்படின்றதான் உங்கள் மைண்ட் வைஸாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த தடவை அவங்க வைக்கிற ஃபேக்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம், யார் பக்கம் உண்மையாகவே பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேற்று நாடாளுமன்றத்தில் மக்களவையில் இந்த வரி உயர்வு விலைவாசி உயர்வு பற்றின விவாதத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதில் வந்து எதிர்கட்சிகள் தரப்புலேருந்து பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது, அதற்கு ஆளுங்கட்சி தரப்புலேருந்து பதில்களும் வைக்கப்பட்டுச்சு. ஸோ அதில் தமிழகம் சார்பாக கனிமொழி எம்பி அவங்க பேசும்போது தான் வந்து பயங்கரமான ஸ்பீச்சாக இருந்துச்சு. அதில் வந்து அவங்க முக்கியமாக குறிப்பிட்ட சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். 2014 பெட்ரோல் விலை 71 ரூபாய், டீசல் விலை 53 ரூபாய், எல்பிஜி விலை 414 ரூபாய் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது பெட்ரோல் டீசல் விலை 100 ரூபா கடந்துருச்சு, எல்பிஜி 1000 ரூபா கடந்து போயிருச்சு. ஒரு ஃபேமிலியால் வந்து 15000 ரூபா கிட்டத்தட்ட மாதம் எரிபொருளுக்கே வந்து செலவு பண்ணணும், எல்பிஜிக்கு 1000 ரூபா தாண்டி செலவு பண்ணணும். இப்படி இருந்தால் அந்த குடும்பத்தால் எப்படி வந்து குடும்பம் நடத்த முடியும்? அது போக காய்கறி விலைகள்லாம் வந்து தாறுமாறாக ஏறி இருக்கு. அப்போ உணவுப் பொருட்கள் மேலே ஜிஎஸ்டி 5% விதிச்சிட்டிங்க. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறது? தக்காளி விலை கம்மியாயிருச்சு, வெங்காய விலை கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் என்ன 3 வேளையும் தக்காளி சட்னி வெங்காய சட்னியை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? இது எப்படி வந்து சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான குற்றச்சாட்டுகளை வந்து வச்சுருந்தாங்க கனிமொழி. ஸோ இந்த ஸ்பீச் தான் கிட்டத்தட்ட நிர்மலா சீதாராமனை வந்து தூண்டி விட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக எழுந்து பேசினாங்க. மொத்த எதிர்கட்சிகளுடைய எல்லா விமர்சனங்களுக்கும் சேர்த்து நான் பதில் தர விரும்புகிறேன். இவங்களுடைய விமர்சனம் எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் தான் இருக்குது, ஆனால் டேட்டா ஆங்கிளில் இல்லை. நான் வந்து உண்மையான ஃபேக்ட்ஸோடு நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. பேண்டமிக், கொரோனா பேண்டமிக் நடந்து ஒரு எல்லா நாடுகளும் சிக்கலில் மாட்டி தவிச்சாலும் இந்தியா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத ஃபேக்டோட ஆரம்பிக்கிறாங்க நிர்மலா சீதாராமன். உலக நாடுகளில் வந்து எந்தெந்த நாடுகள் ரெசஷனுக்குள்ளே போய் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூம்பர்க் நிறுவனம் எடுத்து அந்த சர்வே முன்வைச்சு பேசுகிறாங்க. அதில் அவங்க சொல்ல ஒரு விஷயம், இந்தியா ரெசஷனுக்குள்ளே போகுமா அப்படின்றதில் அந்த சர்வேவில் 0% வாய்ப்பு தான் சொல்லியிருக்கு. இதுவே அமெரிக்கா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்திய மக்களும் சரி, இந்தியாவில் இருக்கிற மாநில அரசும் சரி, இந்திய அரசும் சரி, ஒட்டுமொத்தமாக கட்சி பேதமின்றி வந்து இந்தியாவை நினச்சி பெருமை கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கும். ஆனால் இவங்களுடைய குற்றச்சாட்டுகள்லாம் வேற மாதிரி இருந்துட்டுருக்கு. இந்தியா வந்து கிட்டத்தட்ட 7% அந்த இன்ஃப்ளேஷன் சொல்கிற அந்த பணவீக்கத்தை வந்து நம்ம வந்து விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். இதுவே வந்து யூபிஏ கவர்மெண்ட் காங்கிரஸ் அரசாங்கத்தில் 9% 22 மாதங்கள் 9% இருந்திருக்கு, சில மாதங்களில் 10% தாண்டி போயிருக்கு. ஸோ நீங்கள் கரெக்டாக டேட்டா வச்சு பேசிங்கன்னா தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் வந்து ஸ்டெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பெட்ரோல் டீசல் விலைக்கு வராங்க. நவம்பர் 2021 பெட்ரோல் விலையை 5 ரூபாயும் டீசல் விலையை 10 ரூபாயும் குறைச்சி, அதாவது வரி, மத்திய அரசு விதிக்கிற வரியில் வந்து 5 ரூபாயும் 10 ரூபாயும் குறைச்சிருக்கும். மே 2022 பெட்ரோல் மீதாக 9.50 காசுகள் வந்து குறைச்சிருக்காங்க. டீசல் வந்து 7 ரூபாய் குறைச்சிருக்காங்க. எல்பிஜி மேலே உஜ்வாலா திட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த திட்டத்தின் கீழே எல்பிஜி சிலிண்டர் வாங்குறவங்களுக்கு கூடுதலாக 200 ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. ஆனால் இதே திமுக அரசு, அவங்க வந்து திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் பெட்ரோல் 5 ரூபாயும் டீசல் 4 ரூபாயும் லிட்டருக்கு வரி வந்து குறைப்போம், எல்பிஜிக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இப்போ நாங்கள் கேட்குறோம், 2 தரம் மத்திய அரசு வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்காங்களே, நீங்கள் ஏன் குறைக்கல அப்படின்னு கேட்டால், மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் சொல்கிற பதிலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தோம், ஆனால் என்றைக்கு நிறைவேற்றுவோம் அப்படின்ற டேட்டை நாங்கள் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமாக பதில் சொல்கிறாரு. இதுதான் ஒரு மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் சொல்கிற பதிலா? இப்படி இருக்குது இவங்களுடைய சூழ்நிலை நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் டீசல் தொடர்பாக கனிமொழி வைத்த அந்த விமர்சனத்துக்கு நிர்மலா சீதாராமன் ஒரு பதில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பக்கம் வராங்க. ஜிஎஸ்டியில் வந்து இப்போது இந்த உணவுப் பொருட்கள் மீதான அந்த ஜிஎஸ்டி ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா,
என்னென்னா, பிராண்டட் ஐட்டம்ஸ் மேலே மட்டும்தான் அந்த 5% ஜிஎஸ்டி வைக்கிறோம். அதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் ஒரு பேக்கெட் பண்ணி அதுக்கு ஒரு லேபிள் ஒட்டி அதில் ஒரு ப்ரைஸை கொடுத்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னம்னா அதுக்கு ஜிஎஸ்டி 5% வரும். அதனால தான் வந்து பால், தயிர், லசி, மோர் இது எல்லாமே வருது. மைதா மாவு, கோதுமை மாவு இது எல்லாமே பேக்கெட் பண்ணி விற்கும்போது நமக்கு டேக்ஸ் ஆகுது. 25 கிலோவுக்கு உள்ளே இருக்கிறதுக்கு மட்டும்தான் 5% டேக்ஸு. நீங்கள் 25 கிலோவுக்கு மேலே போயிடுச்சிங்கன்னா இந்த டாக்ஸேஷன் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் இப்போ கூட பார்த்தோம்னா நிறைய அரிசிலாம் வந்து முன்னாடி 25 கிலோ கொடுத்துருந்ததெல்லாம் இப்போ 26 கிலோ மூட்டைகளாக வந்து மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதில் டேக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே வராது அப்படிங்கிறதுனால. அதே நேரம் சில்லறை சில்லறையாக நம்ம லூஸில் வாங்குவோம் தெரியுமா, இப்போது 1/2 கிலோ கோதுமை கொடுங்கன்னு மடித்து கொடுப்பாங்க, 1/2 கிலோ சர்க்கரை கொடுங்கன்னு வந்து மளிகை கடையில் போய் நம்ம மடித்தவங்க உள்ள அதெல்லாம் டேக்ஸில் வராது. அதனால் இதன் மூலமாக என்ன வருதுன்னா, நம்ம ஏழை மக்கள் தான் இந்த மாதிரி இப்போ லூஸில் வந்து பொருட்கள் அதிகமாக வாங்குறாங்க, அவங்களுக்கு இந்த டாக்ஸேஷன் எந்த வித பிரச்சனையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன். அதே நேரம் தமிழக அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. தமிழக அரசு 1 கிலோ தயிர் வந்து என்ன விலைக்கு விற்கணும், 100 ரூபா. அதோட இப்போ ஜிஎஸ்டி 5% சேர்ந்துச்சுன்னா 5 ரூபா கூடும், 105 ரூபாய்க்கு தான் தமிழக அரசு தயிர் விற்கணும். ஆனால் அவங்க விற்கிறது 120 ரூபாய்க்கு. அப்போ 15 ரூபா ஏன் கூடுதலாக விற்கிறீங்க? அதே மாதிரி மோர் 10 ரூபாய்க்கு விற்கணும், அதன் மேலே 5% அந்த ஜிஎஸ்டி சேர்ந்துச்சுன்னா 50 காசுகள் கூடும், 10 ரூபாய் 50 காசுகள் விற்கணும். ஆனால் அவங்க 12 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்படி ஜிஎஸ்டி விலை வந்து விலை ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, வரி ஏறித்தருன்னு ஒரு பக்கம் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க. ஆனால் அதை தாண்டி மக்கள் மேலே வந்து விலையையும் அதிகரித்து இவங்க வந்து பாரத்தை, கூடுதல் பாரத்தை வந்து ஏற்றுறாங்க மறைமுகமாக. இது யாருடைய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் ஒரு க்வெஸ்சன் எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஜிஎஸ்டி வரி உறவு என்னவோ மத்திய அரசு தான் ஏற்றிருச்சு, பிரதமர் மோடி தான் வந்து ஜிஎஸ்டி ஏற்றிட்டாரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் கிடையாது, தமிழ்நாடு அமைச்சர் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உட்பட இருந்த அவங்க இருந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் எடுக்கப்பட்ட முடிவு தான் இது. எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு எடுத்த முடிவு தான் இது. இதில் வந்து நீங்கள் வந்து மத்திய அரசையோ பிரதமர் மோடியோ குற்றஞ்சாட்ட தேவை கிடையாது, இது ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த ரைஸ் கார்டு, லசி, நெல், அரிசி இதுக்கு எல்லாமே நீங்கள் ஜிஎஸ்டியில் வந்து விதிக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டியில் உணவுப் பொருட்கள் இல்லை அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எங்கள் மேலே. ஆனால் இதே தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய மாநிலங்களும் சரி, நிறைய மாநிலங்களும் சரி, ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி அவங்க இந்த கோதுமை, நெல், பருப்பு, அரிசி இது எல்லாத்துக்குமே வந்து வரி விதிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அதனால் வந்து இப்போ தான் ஏதோ வந்து நாங்கள் வரி விதித்து புதுசாக வந்து மக்களுக்கு பாரம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நிர்மலா சீதாராமன். அதனால் உள்ளுக்குள்ளே ஜிஎஸ்டி கவுன்சில் உள்ளே வந்து எல்லாத்துக்கும் ஒப்புதல் கொடுத்துட்டு வெளியே வந்து அப்படியே வந்து அதுக்கு எதிராக மாறி எங்களை குற்றச்சாட்டு வைக்கிறதுல வந்து ரொம்ப தவறான விஷயம். ஜிஎஸ்டி கவுன்சிலில் 3 லெவல் ஆஃப் டிசிஷன்ஸ் வந்து எடுக்கப்படுது. ஃபஸ்ட்டு வந்து அஃபீஷியல் கமிட்டின்னு ஒன்று, அங்கே வந்து ஜிஎஸ்டி அதாவது நிதியமைச்சகம் சார்ந்த அதிகாரிகள் ஒரு முடிவு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர்கள் குழுவுக்கு வரும், அவங்க வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு தான் கடைசியில் வாக்கெடுப்புக்கு அதாவது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வரும். அங்கே தான் ஒருமித்த முடிவை கவுன்சில் மூலமாக வாக்கெடுப்பு மூலமாக நடத்தி இந்த ஜிஎஸ்டி உணவுப் பொருட்களுக்கான 5% ஜிஎஸ்டி அப்படின்றது கொண்டு வரப்பட்டுச்சு. இப்போ வந்து மாற்றி பேசுகிறாங்க வெளியே வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் ஓப்பனாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அவங்களுடைய ஸ்பீச்சு பயங்கர ஆவேசமாக இருந்துச்சு. திமுகவுக்கு பதிலளிக்கும் போது தமிழில் தான் அவங்க வந்து பதிலளிச்சிருந்தாங்க. அந்தளவுக்கு தங்களுடைய டேட்டா மேலே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் வந்து பயங்கர ஆக்ரோஷமாக அவங்களுடைய ஸ்பீச்சை கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது இந்த ஸ்பீச் ஆகி போச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாடு அரசு மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டாக வந்து இந்த ஸ்பீச் வந்து மாற மாதிரி ஆகி போச்சு. ஏன் அப்படின்னா, ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ளே நிதியமைச்சர் பிடிஆர் இருந்தார், அப்பயே வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து வலுவான எதிர்ப்பு தெரிவிக்கப்படலை அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்படுது. ரெண்டாவது, இங்கே ஸ்டேட் பாஜகவும் சரி, சென்ட்ரல் பாஜகவும் சொல்லி, இப்போ நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்கிறதும் சரி, தமிழக அரசு ஏன் இன்னும் வந்து மீது இருக்கிற அந்த பெட்ரோல், டீசல், எல்பிஜி மானியங்களை வந்து குறைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. இது ரெண்டுக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பிடிஆர் தள்ளப்படுறாரு. அதன் பேரில் அவர் கொடுத்த விளக்கம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு அப்புறம் வந்துச்சு. அதில் அவர் சொல்கிறது என்னென்னா, நவம்பர் 2021 தான் பெட்ரோல் டீசல் விலையை
முதல் முதல்ல மத்திய அரசு குறைக்குது, ஒன்றிய அரசு குறைக்குது. அதுக்கு முன்னாடி August 2021 பெட்ரோல் வில மீதான 3 ரூபாய் வரி வந்து நாங்கள் மாநில வரியை குறைச்சிருக்கோம். நீங்கள் சொல்லாமே நாங்கள் குறைச்சிட்டோம், நீங்கள் அதை பற்றி சொல்ல வேணாம் அப்படிங்கிறது தான் பிடிஆருடைய ரிப்ளையாக இருக்குது. அது போக November 2021 பெட்ரோல் மேலே வந்து மத்திய அரசு, ஒன்றிய அரசு அவங்க ஒரு வரி குறைப்பு செஞ்சாங்க இல்லையா, அதன் மூலமாக மாநில அரசுக்கும் 1.95 பைசா அந்த அளவுக்கு வந்து ஒரு வரி இழப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் 1 லிட்டருக்கு 3+1.95 இது ரெண்டுத்தையும் சேர்த்து 4.95 ரூபாய் பெட்ரோல் மேலே தமிழ்நாடு அரசு ஆல்ரெடி குறைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் வாக்குறுதி எவ்வளோ கொடுத்தோம், 5 ரூபா, இப்போ 4.95 ரூபாய் குறைச்சிட்டோம் அப்படின்னு பெட்ரோலுக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி டீசலுக்கு எந்த தனிப்பட்ட வரி வருவாயும் மாநில அரசு இருந்து குறைக்கலை, ஆனால் மத்திய அரசு வரியை குறைச்சதுனால மறைமுகமாக மாநில அரசுக்கும் அதிலிருந்து 1.76 ரூபாய் வந்து வரி குறைப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் குறைச்சிட்டோம், நீங்கள் தான் வந்து குறைக்காமல் இருக்கீங்க. எப்படி குறைக்காமல் இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. கடந்த 7 ஆண்டு ஆட்சியில் பல முறை பெட்ரோல் டீசல் விலையை வந்து வரியை வந்து இவங்க உயர்த்திட்டாங்க. உயர்த்திட்டு இப்போது வந்து 2 தடவை குறைச்சிட்டு ஏதோ வந்து நாங்கள் எல்லாத்தையுமே குறைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறது எப்படி நியாயமாகும் அப்படிங்கிறது தான் பிடிஆர் தரப்புடைய கேள்வியாக இருந்துகிட்ருக்கு. அதே நேரம் இந்த 7 வருஷத்தில் பல முறை உயர்த்தினாங்கல்ல, ஆனால் மாநிலத்துக்கு வர வேண்டிய அந்த பகிர்வுக்கான அந்த கலால் வரியையும் இவங்க வந்து குறைச்சிருக்காங்க. மாநிலத்தினுடைய வருவாயை வந்து கட் பண்ணிவிட்டு இவங்களுடைய வருவாயை ஏற்றிக்கிட்டு இப்போ நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது எப்படி நியாயமாகும் அப்படிங்கிறது தான் பிடிஆருடைய கேள்வியாக இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, 2014 பெட்ரோல் மீதான மத்திய அரசின் வரி வந்து 10.42 ரூபாய், டீசலுடைய வரி வந்து 12.23 ரூபாய். ஆனால் இப்போது அந்த அளவுகள் வந்து 300% வந்து கிட்டத்தட்ட அதிகமாக இருக்குது. 10.42 ரூபாய் அதிகமாக இருக்குது, 12.23 ரூபாய் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த விலையை நீங்கள் கம்ப்ளீட்டாக குறைச்சி 2014 ஸ்டேஜுக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தான் நியாயம் செஞ்ச மாதிரி ஆகும். தயவுசெய்து அந்த விஷயத்த பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கான வருமானத்தையும் கொடுக்க மாட்டீங்க, ஜிஎஸ்டி வரி பகிர்வும் வந்து கம்மியாயிருச்சு, முந்தைய ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்த வரிவாய் வந்து எங்களுக்கு வர்றது இல்லை. அப்படி இருக்கும்போது உங்கள் கையில் தான் அந்த அதிகாரம் இருக்குது, தயவுசெய்து அதை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நிர்மலா சீதாராமனுக்கு நீங்கள் தான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அது மட்டும் இல்லை, ஜிஎஸ்டி மீதான அந்த குற்றச்சாட்டு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ளே இருந்துட்டு நீ ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலை தமிழ்நாடு அரசு உணவுப் பொருட்கள் மீதான அந்த வரி உயர்வுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா, அதுக்கு அவர் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் தமிழ்நாடு சார்பாக ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்கோம், இந்த உணவுப் பொருட்கள் மீதான அந்த ஜிஎஸ்டி வரி உயர்வாய் விதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, இந்த ஜிஎஸ்டியில் அந்த 3 வகையான அந்த 3 ஸ்டேஜஸில் வந்து முடிவெடுக்கப்படுது இல்லையா, அதில் 1st 2 ஸ்டேஜஸ் தாண்டி 3வது ஸ்டேஜஸில் தான் அது வாக்கெடுப்புக்கு வருது, அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கிட்ட தான் வந்து அது வாக்கெடுப்புக்கு வருது. அப்போ தான் வந்து அந்த முடிவு வந்து அப்படின்னு எடுக்கப்படுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 3 ஸ்டேஜ்லையுமே பல சிக்கல்கள் இருக்குது. இந்த 3வது ஸ்டேஜில் நடக்கிற அந்த வாக்கெடுப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றிய அரசுக்கு 33% வாக்கு இருக்குது, மற்ற மாநிலங்கள் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு மாநிலத்துக்கு மட்டும் 2% வாக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னோம்னா, ஒரு முடிவுக்கு எதிராக மாநில அரசு ஒரு வாக்களிக்குது அப்படின்னோம்னா 25 மாநிலங்களுடைய எதிர்வாக்குகள் இருந்தால் தான் அந்த தீர்மானத்தை முறியடிக்க முடியும். அதாவது 2% ஆச்சுன்னா அதே மாதிரி 25 மாநிலங்கள் சேர்ந்தால் தான் 50%. ஸோ 50%க்கு மேலே எதிர்வாக்குகள் இருந்தால் தான் ஒரு தீர்மானத்தை வந்து முடக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே வந்து இந்தியாவில் மேக்சிமம் பிஜேபி ஆள்கிற மாநிலங்கள் தான் இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக 25 மாநிலங்களுடைய ஆதரவு தமிழ்நாடுக்கோ அது போன்ற மற்ற எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ வேறு வழியே இல்லை, அந்த தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றி தான் ஆகணும். 25 மாநிலங்களுடைய ஆதரவு கிடைக்கணும், இல்லை அந்த மத்திய அரசு தங்கள் கையில் வச்சுருக்கிற அந்த 33% வாக்குகளை மாநில அரசுக்கு சாதகமாக கொடுக்கணும், அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்களால் எப்படி வந்து எதிர்த்து வாக்களிக்க முடியும், இது வந்து அடிப்படையிலே நிறைய பிரச்சனை இருக்குது இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய வாக்கெடுப்பு முறையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்.
அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அளவில் இந்திய அளவில் 6.21% வந்து இந்தியாவோட பாப்புலேஷனில் தமிழ்நாடோட பங்கு இருக்குது. இந்தியாவோடைய ஜிடிபியில் 9% தமிழ்நாடு பங்களிக்குது. அதே மாதிரி ஆனால் இந்தியாவுக்கு கிடைக்கிற தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற வரி வருவாய் மட்டும் 4% தான் கிடைக்கிது. இது எப்படி நியாயமாகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒன்று இந்த பரிந்துரைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க, இல்லை இந்த பரிந்துரைகள் எல்லாத்தையுமே நிராகரிங்க அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் எங்களுக்கு கொடுக்கப்படுது. இது வேணும் அது வேணாம், அது வேணும் இது வேணாம் அப்படின்ற சாய்ஸஸே அதில் கிடையாது. அதனால் வேறு வழி இல்லாமல் தான் அந்த கவுன்சில் வந்து அந்த வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி பிடிஆர் வந்து சொல்லியிருக்கார். ஸோ எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற இந்த மாநிலத்துக்கு கொடுக்குற வருமானம் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் மாநிலத்துக்கிட்ட இருக்கிற அந்த அதிகாரமே இல்லை. நீங்கள் வந்து எங்களால் வந்து ஒரு முடிவை எடுக்க முடியல அப்படின்னோம்னா எங்களுக்கு வர வேண்டிய வருவாயும் கம்மியாகும் தானே அப்படிங்கிறது தான் பிடிஆருடைய வாதமாக இருக்குது. அப்படி வருவாயை எங்களுக்கு லிமிட் பண்ணிட்டீங்க, அப்படி இருக்கும்போது மக்களுக்கு எங்களால் வந்து தாராளமாக எப்படி வந்து ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும், நீங்கள் தான் வந்து மக்களுக்கு உதவணும், அந்த இடத்துல வந்து நீங்கள் தான் இருக்கீங்க, ஏன்னா அதுக்கான அதிகாரத்தை எல்லாத்தையுமே உங்கள் கையில் தான் வச்சிட்ருக்கீங்க, தயவுசெய்து வரிகளை எல்லாத்தையும் குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு அறிக்கை விடுறார். ஸோ இது இதுதான் இந்த ரெண்டு நாளும் நடந்துக்கிட்டு இருக்கிற காரசைவத்துடைய சாராம்சம். இதுதான் இதில் வந்து உண்மை வந்து ரெண்டு தரப்பிலும் வந்து மாறி மாறி ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சிட்ருக்காங்க. மத்திய அரசு தரப்புலேயும் ஒரு வாதம் வைக்கப்படுது, இங்கே தமிழ்நாடு அரசு தரப்புலேயும் ஒரு வாதம் வைக்கப்படுது. ரெண்டு பேருடைய பார்வையில் பார்க்கும்போது ரெண்டுமே சரி அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் கடைசியில் என்னென்னா இங்கே வரி விதிப்பு அப்படிங்கிறது வந்துருச்சு, அவதிப்பட போகிறது பாரம் அப்படிங்கிறது மக்கள் மேலே தான். அவங்க வந்து சொல்லலாம் 5% அப்படிங்கிறது பேக்கடு ஃபுட்ஸ் மட்டும்தான், ஏன் இதனால் ஏழைகளுக்கு வந்து பிரச்சனை இல்லை, அவங்க லூஸில் தான் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழைகள் ஏன் லூஸ்லேயே தான் வாங்கிட்டுருக்கணுமா, அவங்களும் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஒரு பேக்கடு ஃபுட்டு வாங்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழுது இல்லையா. அதே மாதிரி தமிழக அரசும் சரி ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ளே அவங்களுடைய எதிர்ப்பை எவ்வளோ தூரம் பதிவு பண்ணாங்க அப்படிங்கிறத இன்னும் வெளிப்படையாக சொன்னால் தான் அது வந்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அவங்க வாக்குறுதி கொடுத்த அந்த பெட்ரோல் டீசல் வரி குறைப்பு அப்படிங்கிறத எப்போ செய்வாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வெளிப்படையாக பேசணும். அதில் இருக்கிற பிரச்சனைகள் சொல்கிறாங்க அது புரியுது, பட் மக்களை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதி நிறைவேற்றலை அப்படிங்கிறது தான் அவங்க முன்னாடி எதிர்கட்சிகள் எடுத்துகிட்டு போய் வைக்கிற பிரச்சாரமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் அவங்களுடைய பதில் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் என்னதான் உலகில் வந்து வேகமாக முன்னேற ஒரு எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஆய்வுகள் சொன்னாலும் மக்கள் இன்னும் வந்து அவதிப்படுற நிலை இல்லாத இருந்துகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் அதானி ரொம்ப பெரும் பணக்காரராக வந்து முன்னேறிட்டே போகிறாரு, பில்கேட்ஸ் எல்லாம் பின்னாடி தள்ளிட்டு. அதே நேரம் இன்னும் வந்து வறுமையில் நிறைய பேர் வந்து அதிகமாக தள்ளப்பட்டிருக்காங்க போஸ்ட் கோவிட் அப்படின்னு சொல்லிட்ட தகவலும் நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நிலையில் இரு அரசுகளும் சரி, ஒன்றிய அரசும் சரி, தமிழ்நாடு அரசும் சரி, மாநில அரசுகளும் சரி, பரஸ்பரமாக வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கொள்ளாமல் மக்களுக்கு அவங்களுடைய பாரத்தை குறைச்சி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றத்துக்கான வழி என்ன அப்படிங்கிறத நோக்கி சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம நாட்டுக்கு தேவையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி நாளைக்கு பல விஷயங்களை பல தகவல்களோட அனலைஸ் பண்ணுவோம் இதே டிகோட் நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.